ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கிள்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பற்றாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் இமீடியேட்டாக உங்களோட மொபைலுக்கு ரீச் ஆகும் ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வெஹிக்கிளோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்விஃப்ட் டைசர் வீடியை டீசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டியை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க இந்த வண்டியுடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்க இந்த வண்டியுடைய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பது அப்படிங்கிற நம்பரில் வண்டி ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்க இந்த வண்டிக்கு ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கை மாறி இருக்குது நம்ம வாங்கினோம் அப்படின்னா மூணாவது ஓனர் ஆனால் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓனர் இந்த வண்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னே சொல்ல முடியாது வண்டி பார்க்குறக்கு புது வண்டி மாதிரி தான் தெரியும் அந்தளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட ரன்னிங் ஹார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓடி இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்க தான் சொல்லியிருக்காங்க வண்டிக்கு ஸ்டேரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கோடு அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்காங்க விண்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு விண்டோஸுமே வந்து பவர் விண்டோ வந்து ப்ரொவைட் தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு கூலிங் பர்பஸ்க்காக ஏசி வந்து ஏசி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோலோடு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோட்டரைஸ்டு மிரர் வந்து யூஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க மியூசிக்கல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி மியூசிக்கல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா புது பிராண்டுங்க அப்பல்லோ டயர் அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நியூ டயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்குடைய பேட்ரியும் வந்து புதுசாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நியூவாக தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு வந்து இன்சூரன்ஸ் உள்ள கரண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு எல்லா சர்வீஸுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வண்டி எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரேட்டு வந்து நெகோஷியபிள் தாங்க நம்ம நேரில் போய் பார்த்தோம் அப்படின்னா அனுசரித்து பேசிக்கலாம் குறைச்சி கொடுக்குறதான்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஓனர் சைட்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி தேவைப்படுது அப்படின்னா நம்ம நேரில் போய் பார்த்து ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வண்டியுடைய ஓனர் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பதினேழு நம்பர் நான் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வண்டி தேவைப்பட்டது அப்படின்னா இந்த தீபாவளிக்கு நம்மளும் ஒரு புது வண்டி எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட சூப்பராக இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஓகே உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இந்த கொடுத்துருக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்